ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா? கண்டிப்பா நம்மளுக்கு வேலை கிடைக்கும்பா. டேய், அந்த கம்பெனியோட பெரிய லெவலில் ஜெயிச்சு காட்டுவன் சவால் விட்டு வந்திருக்கேன். இப்படி மாசம் 40,000-50,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தா எப்படி ஜெயிச்சு காட்ட முடியும்? மாசம் சம்பளத்துல ஓட்டினா போதும் நினைக்கிறவன் தான் சம்பளத்துக்கு வேலை பார்ப்பான். கொஞ்ச நாளைக்கு தானே தமிழ், கொஞ்ச நாள்னு சொல்லிட்டு வேலைக்கு போனா அதுவே போதும்னு பழகிடும். இன்னைக்கு பாதி பேர் அவங்களுடைய கனவு லட்சியம் இது எதுவுமே நிறைவேறாம சுத்தறதுக்கு காரணம் இப்படி வாங்குற இந்த மாச சம்பளம் தான். செலவு பாட்டு ஓடினா போதும்னு மற்றது எல்லாமே மறந்துடும். அதுலயே சிக்கி அப்படியே உட்காந்துட வேண்டியதுதான். வேலைக்கு போனா அதிகபட்ச சம்பளம் 1,00,000 வாங்க முடியும், அவ்வளவுதான். அதை வச்சு கம்பெனி ஆரம்பிக்கிற அளவுக்குலாம் முன்னேறவே முடியாது. இல்லங்க, அட்லீஸ்ட் வேலைன்னு தேடி போனா உடனே கிடைக்கும். புது கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னே தெரியலையே. என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? அப்படி சொல்லல, நாம ஏற்கனவே ட்ரை பண்ணோம், கிடைக்கலையே. ஒரு நாள் முயற்சி பண்ணிட்டு கிடைக்கலனா அப்படியே விட்டுறணுமா? கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் நம்மளுக்கு யாரும் லோன் தர மாட்டேன்னு சொல்றாங்களேப்பா. பெரிய அமௌண்ட் கேட்டு போனதான பிரச்சனையா இருக்கு. சின்னதா ஒண்ணு ஆரம்பிப்போம். புரியலங்க. ஒரு லேத் மிஷின் வாங்குவோம், ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஆரம்பிப்போம். எப்படிப்பா? அம்மா அப்பா கூட ஒரு மிஷின்ல தான் எங்க வாழ்க்கை ஆரம்பிச்சுன்னு அடிக்கடி சொல்லுவாங்களே, அந்த மாதிரியாப்பா? ஏண்டா, ஊர்ல உனக்கு உதாரணம் சொல்றதுக்கு ஆளே கிடைக்கலையா? இந்த மாதிரி சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு பெருசா சாதிச்சவங்க வேற எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரியே நாமளும் ஆரம்பிக்கலாம்னு சொல்றீங்களா? ஆமா, ஒரு மிஷின் வாங்கினா கூட போதும், ஒரு லேத்தை வச்சு தொடங்குவோம். ட்ரில்லிங் கிரைண்டிங் இந்த மிஷின் ஒண்ணு போதும், அதை நம்ம கனவுக்கு விதையா போடுவோம். ஏப்பா, ஐடியா எல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா அதுக்கே எக்கச்சக்கமான பணம் ஆகுமேப்பா. எதுவும் சும்மாலாம் வராதுரா, கையில இருக்கிற மொத்த பணத்தையும் போடுவோம். நம்பி இறங்கணும்னா கண்டிப்பா அது நடக்கும்.